அல்லேலூயா அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி பலி எடுக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் அப்பா இந்த வேளையில நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா கடந்த அப்பா 9 மாதங்கள் தேவன் எங்களை கனின் மணி போல காத்தீரே ராஜா இந்த ஆண்டுகள் அநேக சோதனைகளை கடந்து வந்த போதிலும் தேவன் எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களுக்கு சமாதான காரணரா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சமாதானத்தை தந்து வந்தீரே நன்றி 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 ஒரு நாளும் குறைவில்லாமல் எங்களை காத்து வந்தீரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ஹாலேலூயா 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 அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பான தேவனே உம்மை நோக்கி இந்த வேளை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா தேவன் எங்கள் மேல் அன்பாகவே இருந்தீரே கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை காத்து வந்தீரே நன்றி 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 ராஜா அப்பா இந்த புதிய மாதத்துக்குள்ளாக அப்பா நாங்கள் அப்பா எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் ராஜா அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பன ராஜா உம்மிலே நாங்கள் வளரவும் உம்முடைய கிருபையால நாங்கள் நிலைநிற்க எங்களை அப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தீரே இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்தீரே நன்றி தகப்பனே அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா ஒவ்வொரு நாளும் அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதித்து வந்தீரே அப்பா எங்கள் மேலே கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்தீரே எங்களை ஆச்சரியமான வழியிலே நடத்தி வந்தீரே நன்றி 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 ராஜா அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நாங்கள் அநேக நேரங்களிலே அப்பா நாங்கள் மனம் துவண்டு அப்பா ஸ்தோத்திரம் ராஜா அப்பா பிதாவே என்று உம்மை அழைத்த நேரத்தில் எல்லாவற்றிலும் தேவன் எங்களுக்கு பதிலளித்து எங்களோடு கூட இருந்து எங்க குடும்பத்திலே எங்க வேலையிலே எங்களுடைய எல்லாவற்றிலும் தேவ சமாதானம் எங்களை ஆட்கொண்டு வந்ததே நன்றி தகப்பனே நன்றி ராஜா ஹாலேலூயா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே உம்மை நோக்கி இந்த வேலையில பார்க்கிறோம் ராஜா ஹாலேலூயா ஹாலேலூயா உம்மரசு வரணுமே உம் விருப்பம் நடக்கணுமே கேட்போம் அவரிடத்துல இந்த வேலை உம் நாமம் உயரணுமே உம்மரசு வரணுமே உம் விருப்பம் நடக்கணுமே அப்பா பிதாவே ஆராதனையேற்றுக்கொள்ளும்படியாக கேட்கிறோம் எங்களோடு கூட இந்த வேளை பிரசன்னமாகும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த ஆராதனை பகுதி முழுவதுமாய் உம்முடைய கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் தேவன் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் அல்ல பிதாவே ஆமென் ஹலலூயா இந்த வேலையிலும் கூட தேவன் ஆராதிக்கு வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு சில பாடங்களை பாடி நம்ம தேவனை துதிக்க இருக்கிறோம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன் இந்த பாடலை பாடி நம்ம தேவனை துதிக்கலாம் மேல
வருகிறேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானே, நிழல் கலி கூறுவே. நீர்தானே என் துணையானே, நிழல் கலி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. ஹலலூயா. இந்த 9 மாதங்கள் கடந்த 9 மாதங்களாய் நம்மளை அவரோட நிழல்ல வைத்து தான் பாதுகாத்திருக்கிறாரு. நம்மளை அவரோட சட்டைகளின் அடியில வைத்து நம்மளை பத்திரமா பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. இன்னொரு பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. இந்த நேரத்துல வல்லமையோட நம்ம பாடலாம். ஆண்டவர் நம்மளுக்கு நம்மள உயிரடைய செய்கிற தேவனா இருக்கிறாரு. அவரோட வார்த்தையை அனுப்பி நீ உயிர் தெழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வார்த்தையை அனுப்பி நம்மளை உயிரடைய செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த பாடலை நம்ம விசுவாசத்தோட பாடி நம்ம வாழ்க்கையில எந்தெந்த இடத்துலலாம் நம்ம விழுந்து போய் கிடக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை தூக்கி விடும்படியா விசுவாசத்தோட அந்த பாடலை பாடலாம். உலர்ந்த எலும்புகள் இந்த
நாளில் உயிரடைய வேண்டுமே வல்லமை எங்கள் மத்தியில அப்பா எங்களுக்கு வேணும் ராஜா.
அப்பா நாங்கள் அப்பா இந்த உலகத்திலே அப்பா நாங்கள் எங்களுக்கு அப்பா நேரிடுகிற போராட்டங்களை பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க இந்த வேளை உங்களுடைய அப்பா உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கு தாங்க ராஜா நாங்கள் உயிரடைய உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தாங்க ராஜா உயிர்த்தெழுந்த வல்லமை தாங்க ராஜா அப்பா நாங்கள் அப்பா என்னுடைய கவலைகள் கட்டுகள் எல்லாம் உடைய நாங்கள் சந்தோஷத்தினால் நிரம்பி அப்பா உம்மை துதிக்க அப்பா துதித்து பாட எங்களை அப்பா இந்த வேளை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா கவலைகள் கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே கவலைகள் கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே என் இரவுகளெல்லாம் புதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே எங்கள் இரவுகளெல்லாம் புதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே அப்பா உயிரடைய வேண்டுமே நாங்கள் உயிரடைய வேண்டுமே வல்லமை எங்களுக்கு அப்பா இந்த வேலை தாங்க ராஜா அப்பா எங்க இரவுகள் எல்லாம் நாங்கள் துதி நேரமாய் அப்பா நாங்கள் சோர்வோடோ அப்பா எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் கலங்கி கொண்டு உறங்க கூடாது தகப்பனே எங்களுடைய இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் மாறணும் ராஜா அப்பா இனி இருக்கிற இந்த மாதங்கள்ல அப்பா நாங்கள் அதிகமாய் தகப்பனே அதிகாலையில எழுந்து உண்மை தேடக்கூடிய கிருபைகளை எங்கள் தாங்க ராஜா தினம் தினம் ராஜா அதிகாலையில உண்மை தேடி புது கிருபைகளை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க தகப்பனே இந்த வேலையில ஹல்லேலூயா 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 அப்பா நீங்க மாத்திரம் ராஜா எங்க நம்பிக்கை அப்பா மாயாய் தோன்றுகிற பிரச்சனையோடு இருக்கிற வியாதி சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நீங்க மாத்திரம் எங்களுக்கு நம்பிக்கை ராஜா எங்களுக்கு வேற யாரும் எங்களுக்கு தேற்றரவாளன் கிடையாது தகப்பனே நீரே உடைய தேற்றரவாளன் ராஜா நீரே உடைய தேற்றரவாளன் தகப்பனே எங்களுக்காக யாவையும் திட்டமிட்டு எங்களுக்கு முன்பதாகவே சென்று எங்களுக்கு செய்கிற தேவன் நீங்க ராஜா எல்லா கோணலானவைகளும் சுவையாய் மாத்துகிற தேவன் நீங்க தகப்பனே அப்பாயுடைய பாதைகள் எல்லாம் தடை கற்களாய் தோன்றினாலும் எங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் நீங்க ராஜா எங்களுக்காக காரியத்தை நடப்பிக்கிற தேவன் நீங்க ராஜா எங்களுக்காக யாவையும் நன்மையா செய்து முடிக்கிற தேவன் நீங்க ராஜா இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஹல்லேலூயா 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 அப்பா நாங்கள் கலங்கின நேரங்களில் எல்லாம் எங்களை அப்பா நீங்க கை தூக்கி எடுத்து வந்தீங்க ராஜா நாங்கள் கண்ணீரிலே கடந்து வந்த நாட்கள்ல அப்பா சோதரன் ராஜா எங்களோடு கூட இருந்து அப்பா நீங்க துணை நின்று எங்களை காத்து கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ராஜா ஹல்லேலூயா Thank you, Jesus. Thank you, Father.
ஹல்லேலூயாப்பா நீங்க மாத்திரம் எங்க நம்பிக்கை ராஜா உம்மை அன்றி எங்களுக்கு வேறு துணை இல்ல தகப்பனே அப்பா நாங்கள் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே ஹல்லேலூயா 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா 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 அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே தேங்க் யூ ஜீசஸ் உமக்கே துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறோம் ராஜா ஹல்லேலூயா 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 தேங்க் யூ ஃபாதர் அப்பா நீங்க மாத்திரம் ராஜா அப்பா இந்த அப்பா மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நீங்க மாத்திரம் எங்க நம்பிக்கை நாங்க உண்மையே மாத்திரம் சார்ந்திருக்கிறோம் தகப்பனே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா ஹல்லேலூயா 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 தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஃபாதர் தேங்க் யூ அப்பா நன்றி 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 ராஜா நன்றி ராஜா ஹல்லேலூயா ஐயா வாழ்க வாழ்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான தேவைகளை சந்தித்து அப்பா எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து வந்திருக்கிறே நன்றி நன்றி ராஜா அப்பா இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் செல்ல இருக்கிற நேரத்தில் தகப்பனே உங்களுடைய வார்த்தையினால எங்களை அப்பா தேவன் நீங்க போஷிக்கும்படியா நாங்கள் கேட்கிறோம் ராஜா தேவன் எங்களுக்கு வாக்குறுத்தங்களை தந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் ராஜா எங்களை ஒவ்வொரு நாளும் விசேஷித்த விருதில் நடத்தி வருகிறேன் நன்றி ராஜா இந்த வழியிலும் தகப்பனே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா எங்களை நாங்கள் இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே உங்களுடைய செவிகளை உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் சாய்க்கிறோம் தகப்பனே உம்முடைய அப்பா வார்த்தையினாலே எங்களை நீங்க போஷிக்க முடியாது செபிக்கிறோம் தகப்பனே எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் சிவல்ல பிதாவே ஆமென் ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சவுண்ட் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கேட்குதுங்களா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா எல்லோரும் மாறி சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆமே மழை வெளியில் மழை வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் சுகமாக இருக்கீங்களான்னு தெரியல
ஆனாலும் தேவன் நல்லவர். இந்த மாதம் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து நடத்தினார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ தான் எடுக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ மலையில் நினைஞ்சு மழை வந்துட்டு இருந்ததுனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எல்லாம் வருவீங்களோ இல்லையோ தெரியல, லைவில் தான் பார்க்க போகிறீங்கன்னு. பட் மேக்ஸிமம்லாம் வந்துட்டீங்க. அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. தேவன் நல்லவர். வார்த்தைக்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே நான் டைரெக்டாக வார்த்தைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம காணிக்கை அதெல்லாம் கடைசியாக நம்ம பண்ணிக்கலாம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். முதலாவது தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கனின் மணி போல காத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்கள் கர்த்தருக்குள் ஆமேன்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இந்த வாக்குத்தத்தங்கள் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பு நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட, ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷம் இப்படி வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். டெய்லி ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நம்ம கான்ஃபரன்ஸ் கால் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நேரமும் வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆமேன். சுதந்திரத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். வி ஹாவ் டு இன்ஹெரிட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். அக்டோபர் 1 நாளைக்கு காலையில். ஆனால் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம முன்னாடியே கூடிட்டோம். நல்லது. கர்த்தர் நல்லவர். இப்போது செப்டம்பர் மாத வாக்குத்தத்தத்தை பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே. சொல்லுங்க. ஆ, விரிவாக உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கைகளை நீளமாக்கி மூளைகளை உறுதிப்படுத்து. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. மெயினாக ஆண்டவர் அதான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு. அதை நாம் தியானம் பண்ணணும், ஜெபித்தோம். அநேக குடும்பங்களை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார், விசாலமாக்கினார். ஆமேன். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் அவருடைய வார்த்தைக்கு நாம் அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு நாம் அதிகமாக கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைய நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை அல்லது அக்டோபர் மாதத்திற்கான ஒரு வார்த்தை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 52:1 வாசியுங்கள். ஐசாயா chapter 52:1. ரீட் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். எலும்பு எலும்பு சியோனே, எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும், விருத்த சேதனம் இல்லாதவனும், அசுத்தனும், அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. ரீட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. அவேக், அவேக், புட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் ஓ சியோன். Put on your beautiful garments, O Jerusalem, the holy city, for the uncircumcised and the unclean shall no longer come to you. Praise the Lord. Hallelujah. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான் நமக்கு இந்த மாதத்தில். கரங்களை வைத்து வழியாக சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஜெபம் பண்ணுவோமா? எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நாம் தான் அழைக்கப்பட்ட சியோன். நாம் ஒவ்வொருவரும் சியோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். சியோன் என்று சொன்னால் தேவன் வசிக்கும் இடம்.
தேவன் இருக்கும் இடம் எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய மகாராஜாவுடைய நகரம் தேவனுடைய நகரம் நாம் தான் எருசலேம் நாம் தான் சியோன் ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்போமா வல்லமையை தரித்துக்கொள் ஹல்லேலூயா நம்முடைய வல்லமையை தரித்துக்கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை ஆண்டவர் எவ்வளோ அழகாக உறுதிப்படுத்திட்டே இருந்தார் பார்த்தீங்களா நேற்று நேற்று இப்போ கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஃபீட்பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது காலை ஜெபத்தில் இரவு ஜெபத்தில் இப்போ பாட்டு பாடும்போது உயிர்த்திருந்த வல்லமை தேவை ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த வார்த்தையை என்ன செய்கிறார் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் வளைய சொல்லுவோமா சத்தமே காணும் ஆமே உன் வல்லமையை தரித்துக்கொள் வி ஷுட் ஃபைண்ட் அவுட் த பவர் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த ஸ்ட்ரென்த் புட் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் புட் ஆன் யுவர் பவர் வல்லமை என்று சொன்னால் ஸ்ட்ரென்த் பலம் பெலன் அண்ட் பவர் நம்முடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பெலனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றாய் கவனியுங்கள் நம்முடைய பெலனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இன்றைக்கி ஒரு 20 to 30 minutes தான் நான் கூட பேச போகிறேன் மீதி நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆராதனையில் தியானிக்க இருக்கின்றோம் ஜூம் வழியாக யூடியூப் மூலியமாக ஃபேஸ்புக் மூலமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா கவனியுங்கள் நம்முடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு காரியத்தை நாம் செய்யும் பொழுது விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் நம்மிடத்தில் வருவதில்லை இதுதான் வாக்கு தத்தம் முதல் வாக்கு தத்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பின்பு அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் நான் உட்கார்ந்து ஜெபிச்சமணி ஜெவமணி 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 என்ன வார்த்தையை சொல்வது 4, 5, 6 ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் வருது மனசில் எது ஆண்டவரே நீர் கொடுக்கிறது இந்த வாக்கு தத்தத்தை அவர்தான் சொல்கிறாருங்கிறத உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நான் உணர்ந்தேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது சொன்னால் நல்லா இருக்காது வேண்டாம் சகோதரிகளுக்கு சகோதரிகள் உணர்வது போல நான் உணர்ந்தேன் ஆமாம் யோசித்து ஆண்டவர் கொடுக்கணும் அது சரியாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் பேசினார் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்க என்று சொல்லிவிட்டார் நம் சபைக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் 1000 மடங்கு நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்பதுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம் எல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நிறைய குடும்பங்கள் நம்மோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இணைக்கப்படுகிறார்கள் சூப்பர் குட் கோயிங் பட் இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் மிகவும் அதிகமாக இருக்கிறது இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது கர்த்தருக்காக தேவனுக்காக இன்னும் நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அதற்கு என்ன தேவை நமக்கு வல்லமை தேவை வி நீடு ஹிஸ் பவர் ஹல்லேலூயா தேவ வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தான் இந்த மாதம் நாம் தியானிக்கப் போகிறோம் என்ன செய்ய வேண்டும் எப்படி வல்லமையை பெற்றுக்கொள்வது முதலாவது என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது எப்படி வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் வி ஷுட் நோ இஸ் ஸ்ட்ரென்த் வி ஷுட் நோ இஸ் பவர் தேவ வல்லமையை உணர்ந்திருக்க வேண்டும் தேவ பலனை உணர்ந்திருக்க வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அழகாக சொல்கிறார் சங்கீதம் 18:1 வாசியுங்கள் சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அந்த சங்கீதத்தினுடைய மன்னிக்கவும் அந்த சங்கீதத்தினுடைய இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோம்னா ஸ்தோத்திரம் ராகதலையனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கிறது வாசிக்கிறேன் சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை
கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ஒரு வெற்றி முழக்கம். அல்லேலூயா. தாவீதினுடைய வெற்றி முழக்கம் என்று சொல்லலாம். எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீக்கி விடுவித்த போது தாவீது பாடுகிறார். நம்ம எல்லாருக்குமே தாவீதை குறித்து தெரியும். அவர் கடந்து வந்த பாதைகளை குறித்து நாம் தெரியும். நாம் நிறைய தியானிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். என் பெலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அவர் தாவீதுக்கு கர்த்தர் பெலனாய் இருந்ததினாலே தான் அவன் எல்லா இக்கட்டிலிருந்தும் காப்பாற்றப்பட்டான். சவுலின் கைக்கு தப்பு வைக்கப்பட்டான். சத்துருக்களின் கைக்கு தப்பு வைக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சத்துருவின் கைக்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிசாசின் கரத்திற்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கொடுமை செய்கிறவனுடைய கைக்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அநியாயக்காரனுடைய கைக்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பலன் நமக்கு தேவை. ஆமென். சத்தமே வரல, சத்தமாக சொல்லுங்க. அவருடைய பலன் நமக்கு தேவை. கர்த்தருடைய பலன் இல்லாமல் நம்ம ஒரு குண்டூசியை கூட நகர்த்த முடியாது. நம்ம பலம் ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட என்ன இல்லை, பலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். தாவீது அடுத்தடுத்து சொல்வதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் என் கண்மலையும் என் அதை வாசிங்க, ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஆமென். அவர் எப்படி இருக்கிறார்? என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஒரு ஒரு நம்பிக்கையாக அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலன் இல்லைன்னா இப்படி சொல்ல முடியாது. அவர் மேலே அவர் அந்த முதலாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை சொல்லிட்டு தான் இவ்வளவு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். ஏன் உன்னில் அன்பு கூறுகிறேன்? நீர்தான் எனக்கு கண்மலையாக இருக்கிறார். நீர்தான் எனக்கு கோட்டையாக இருக்கிறேன். நீர்தான் எனக்கு இரட்சகராக இருக்கிறீர். நீர்தான் நான் நம்பியிருக்கிற துருவம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். ஆகவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஹலேலூயா. இதை தான் நம்ம சொல்லி ஜெபிக்கணும். இதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இந்த வாக்கு தத்தத்தை சோர்ந்து போயிடுறோமா? பலவீனமாக காணப்படுகிறோமா? தோல்வி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறதா? செய்கிற வேலையில் சோர்வு ஏற்படுகிறதா? வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுகிறதா? அப்போ இந்த வார்த்தைகளை தான் சொல்லணும். இல்லைனா என்ன ஆகும் தெரியுங்களா? யோபுவை போல நாம் புலம்ப வேண்டியதாகிவிடும். யோபு உபாதையை தாங்க முடியாமல் அவன் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். யோபு 6:11-14 வாசியுங்கள். ஜோப் சாப்டர் 6:11-14. நான் காத்துக்கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் பலன் கற்களின் பலனோ? என் மாம்சம் வெண்கலமோ? எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையல்லவோ? சகாயம் என்னை விட்டு நீங்கிற்று. ஆமென். உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். என் பலன் கற்களின் பலனோ? என் மாம்சம் மின்கலமோ? அதுக்கு முன்னாடி பார்க்கற சொல்றாரு, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு புலம்புகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே யோபு அவனுடைய நிலை அந்த மாதிரி நிலை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை நமக்கு காணப்படலாம். யோபுவை போல ஒரு சூழ்நிலை. என் பலன் இப்படி இருக்க, நான் இப்படி இருக்கிறேன், என்ன ஆக போகுதோ? என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதோ? ஒடுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்டதான சூழ்நிலை. சாத்தான் கரத்தில் கத்தரையை ஒப்பு கொடுத்துட்டார். சோதிக்கிறேன். இந்த சோதனை வருகிறதான சூழ்நிலை, அப்போ நம்முடைய பலன் எப்படி இருக்கிறது? அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தைரியமாக சொல்லணும், கத்தரின் பலன் என்று சொல்லி. ப்ரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுவோமா?
அந்த வல்லமையை நாம் உணர வேண்டும். அதான் முக்கியம். சரி, இந்த வல்லமையை உணரணும்னா நாம் என்ன செய்யணும் அதை சுருக்கமாக பார்த்து, அதுக்கப்புறம் அந்த வல்லமையில் நாம் வளர என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்ப்போம். மீதியை வருகிற நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளே நாம் தியானம் செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 52:2 வசனத்தை வாசிங்க. ஐசாயா 52:2. ஏசாயா 52:2 வாசிங்க. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என் பலனாகிய கர்த்தாவே உன்னில் அன்பு கூறுகிறேன்னா சிரிப்பார் ஆண்டவர். நல்லா கவனிங்க. தூசியில் உட்கார்ந்துக்கிட்டு, டஸ்ட் இருக்கிற இடத்துல இருந்துட்டு, குப்பையில் உட்கார்ந்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு நம்ம ஒரு குப்பையில் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டு, ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை பார்த்து நகைப்பார், தேவன் நம்மை பார்த்து நகைப்பார். ஆண்டவர் சொல்லுவார், தூசியை உதறிட்டு முதல் எழுந்துரு, நீ அந்த தூசியிலிருந்து எழுந்துரு, எருசலேமே எழுந்துரு, அப்புறம் உட்காரலாம். வீற்றிரு. எங்கே வீற்றிருக்க வேண்டும்? தேவ சமூகத்திலே வீற்றிருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே வீற்றிருக்கும் பொழுது நாம் தூசியை விட்டு எழுந்து வர முடியும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்லதுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே ஒரு முறை நான் சொன்னது ஞாபகம் எனக்கு இருக்கிறது, வேற ஒரு கான்டெக்ஸ்டில். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது தான், ஜெபத்துக்கு வரும்பொழுது தான் கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு காட்டி கொடுப்பார். நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கன்னு. தனி ஜெபம், சேர்ந்து ஜெபிப்பது, தனியாக ஜெபிப்பது, சேர்ந்து ஜெபிப்பது. அந்த சுத்திகரிப்பு இல்லாமல் நாம் வல்லமையை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம், மெசேஜ் கொடுக்கலாம், ஆனால் த இன்னர் மேன் சுட் பி ஸ்ட்ரென்தன். உள்ளான மனித நிலையை நாம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், அணு தினமும் அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும், அணு தினமும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எங்கே இருக்கிறோம் முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோம் தான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த தூசியை பார்க்கணுன்னா அவர் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் காமிப்பார். விட வேண்டிய காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு காமிப்பார். இந்த காரியத்தில் நீ இப்படி இருக்க, நீ இதை விடணும். இந்த காரியத்தை நீ இப்படி செய்யணும், இதை செய்யணும், இதை விடணும். எதை விடணும், எதை செய்யணும், அதை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. நேரம் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுவதல்ல, நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சொல்கிறேன், நேரம் இருக்கும்போது ஜெபிப்பதல்ல, நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அது அது நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தான் நாம் தூசியில் இருக்கிறோமா இல்லை தேவ சமூகத்தில் வீற்றிருக்கிறோமா என்பதை நாம் காண முடியும். ப்ரைஸ்லா. த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய தாட் ப்ராசஸில், நம்முடைய சிஸ்டத்தில் அது வரணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் தனியாகவும் நம்மளுடைய வாழ்க்கை தனியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆனால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இல்லை, அது ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்ல. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அவ்வளோ அழகாக அடங்குது. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க, நீங்கள் வார்த்தையை சொல்கிறீங்க, அடுத்தவங்களை உற்சாகப்படுத்துகிறோம், எல்லாரும் சேர்ந்து, அது ரொம்ப பலனாக நமக்கு இருக்குது. அது முடிஞ்ச உடனே ரெண்டு சகோதரர்கள், ஜெபத்தில் இருந்த ரெண்டு சகோதரர்கள் அல்லது ரெண்டு சகோதரிகள் சேர்ந்து மூன்றாவது ஆளை குறித்து பேசும் பொழுது, மூன்றாவது ஆளை குறித்து பேசும் பொழுது அங்கே அவருடைய வல்லமை காணாமல் போயிடும். ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்வோம்,
ஸ்பிரிச்சுவலா நல்லா தான் இருக்கோம் ஆனா மாம்சத்துல சரியில்லை மனசுல சரியில்லை அதான் பிரச்சனை ஸ்பிரிச்சுவலா நல்லா தான் இருக்கோம் ஜெபம் பண்ணும்போது வல்லமையை உணர்றோம் ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனத்தை சொல்றோம் ஜெபம் பண்ணும்போது நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையும் சொல்றோம் ஆனா அது முடிஞ்ச உடனே தேவையில்லாத காரியங்களை பேசுகிறோம் அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத பேசுகிறோம் இதெல்லாம் செய்கிறது உண்டு அப்போ அங்கே என்ன ஆயிடுது இந்த வல்லமை காணாமல் போயிடுது ஏன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது இல்லை இந்த மாதிரி சின்ன 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 காரியங்கள்னால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையும் ஆண்டவன் நமக்கு சுட்டி காட்டி நீ இதை செய்யாதே என்று காமிப்பதற்கு தூசியை உதறிட்டு எந்திரிக்கணும் அப்போ அந்த தூசி கண்டுபிடிக்கணும்னா ஒரு வீட்டுக்குள்ள தூசி இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் லைட்டை போட்டால் கண்டுபிடிக்க முடியும் வெளிச்சம் உள்ளே வரணும் ஆமேன் இல்லை கேட்குறீங்களா ஹலோ வெளிச்சம் உள்ளே வரணும் வெளிச்சம் உள்ளே வந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும் காண முடியும் இப்போது சூரிய ஒளி ஒரு ஓட்டு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஓட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க பழங்காலத்துலலாம் இப்போல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடிகிறது இல்லை அந்த கண்ணாடி வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வரும்பொழுது அந்த உள்ளே வரும்பொழுது அந்த தூசி பறக்கும் வீட்டுக்குள்ளே அதை கண்ணில் பார்க்க முடியும் அந்த தூசியை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் எத்தனை பேர் இந்த காட்சியை பார்த்துருக்கீங்க எல்லோரும் வெரி குட் அதே கர்த்தருடைய வசனம் தான் வெளிச்சம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேத ஜெபித்து வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற தூசியை கண்டுபிடிக்க முடியும் அந்த தூசியை உதறிட்டு எந்திரிக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஜெபத்தில் தான் முடியும் பவர் வல்லமை எங்கே வரும் ஜெபத்தில் தான் கிடைக்கும் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா மோர் ப்ரேயர் சத்தமாக சொல்லுங்க மோர் ப்ரேயர் லெஸ் ப்ரேயர் நோ ப்ரேயர் தட்ஸ் இட் எவ்ரிபடி நோஸ் இட் வெரி வெல் பட் வாட் வி ஷுட் டூ வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ் உட் பில்ட் இன்டு அவர் சிஸ்டம் இன்றைக்கி இது என்ன பண்ணணும் இன்றைக்கி எங்கே போகணும் என்ன செய்யணும் ஒர்க்கில் என்னெல்லாம் பண்ணணும் பிளான் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி ஜபத்துக்கும் நம்ம பிளான் பண்ணணும் தனி ஜபத்துக்கும் நேரம் கொடுக்கணும் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் அதையும் விட்டு கொடுக்கக்கூடாது இதையும் செய்யணும் அதையும் விட்டு விடக்கூடாது வி ஹாவ் டு அலாட் சம் டைம் ஃபார் தட் அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே இதிலெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கணும் நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் சியோன் குமாரத்தையே ரட்சிக்கப்பட்ட குமாரத்தையே மணவாட்டியே மணவாளன் சொல்கிறது மாதிரி இருக்குது அன்றாய் இயேசு கிறிஸ்து மணவாளன் நான் மணவாட்டி மணவாட்டியை பார்த்து அன்றாய் இயேசு கிறிஸ்து மணவாளன் சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே சிறைப்பட்டு போன எதில் சிறைப்பட்டு போனாய் கண்டுபிடிக்கணும் நான் எதிலெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறேன் எந்த காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறேன் வீடியோ கேமில் சிறைப்பட்டு இருக்கிறேனா விளையாட்டில் சிறைப்பட்டு இருக்கிறேனா அனாவசியமான காரியங்களில் சிறைப்பட்டு இருக்கிறேனா அது பண்ணலன்னா எனக்கு முடியல அது நினைக்காமல் இருக்க முடியல அப்படின்னு அதில் சிறைப்பட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் எதில் சிறைப்பட்டு இருக்கிறேன் அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் விடுபட வேண்டும் அல்லேலூயா சொல்லுவோமா உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு கழுத்தில் என்னென்ன கட்டு இருக்கு கண்டுபிடிக்கணும் இங்கே வந்திருக்கிறவங்களும் சரி யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி இதுதான் இந்த வருஷம் இந்த மாதம் முறை நம்ம ஜெபம் இதுதான் இந்த மாதம் முறை நம்ம இந்த தியானம் நம்ம இந்த தியானம்தான் நம்ம எல்லைகள் விரிவாக வேண்டுமா வல்லமை நமக்குள் வல்லமை வர வேண்டுமா முதலாவது நமக்குள்ள வல்லமை வரணும் அந்த வல்லமை புறப்பட்டு போகணும் அன்றைய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருந்தார் அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் ப்ரைஸ் அல்லாஹ் அல்லேலூயா நான் அடிக்கடி சொல்கிற வசனம் எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்பொழுது அந்த வசனத்தை சொல்லி எத்தனாவது வசனம்னு சொல்லி வாசிங்க பார்க்கலாம் 43 44 வாசிங்க
विश्वास அபிஷேகம் பண்ணினார் தேவன் தம் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி வல்லமை இருந்ததுனாலே பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை குணமாக்கி அல்லேலூயா அப்ப நமக்குள்ள வல்லமை இருக்கணும் வல்லமை இருந்தா ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும் பிரைஸ்லா அல்லேலூயா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நம்ம சின்ன கத்த நிறையா நம்ம சபை கொண்டு செஞ்சிட்ருக்கிறார் நம்மக்கிட்ட வல்லமை இருக்குது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இன்னும் வல்லமை பெற வேண்டும் அல்லேலூயா இன்னும் வல்லமையை பெற வேண்டும் அவரை போல நம்ம மாறுறது தான் அந்த வல்லமை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற வல்லமை நம்ம போகிற இடத்துல தேவ பிரசன்னத்தை மற்றவர்கள் உணர வேண்டும் பிரைஸ்லார் நம்ம வேலை செய்கிற இடத்துல கத்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் அப்படின்னா அந்த வல்லமை வரணும்னா நம்ம சிறைப்பட்ட சியோன் குமாரத்தையா இருக்கக்கூடாது சிறைப்பட்ட பகுதியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் விடுவிப்பார் உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு நீ தான் அவிழ்க்கணும் நீ மற்றவர்கள் கட்டுக்களை அவிழ்க்கிறதுக்கு உன்னால் முடியுதே அப்புறம் ஏன் உன் கழுத்து உன் கட்டை நீ அவிழ்க்க முடியல நமக்கு ஆண்டவர் நிறையா கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் இல்லையா டெலிவரன்ஸ் கிஃப்ட்டு கவுன்சிலிங் கிஃப்ட்டு கவுன்சிலிங்கே ஒரு டெலிவரன்ஸ் தான் சொல்கிறோம் இல்லையா நிதானிக்கிறோம் இல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே சபையில் இருக்கிற பாதிக்கு மேற்பட்டவர்கள் கவுன்சிலிங்கில் தேறினவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அல்லேலூயா நம்ம அநேகரை விடுவிக்கிறோம் இல்லையா அப்போ நம்மை நாமே விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கிறோம் அதை எங்கேன்னு கண்டுபிடிச்சி விடுவிக்க இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமே அப்படி செய்யும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும் அவருடைய வல்லமையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும் பிரைஸ்லார் இந்த மாதம் பாருங்கள் நம்மளை கொண்டு கத்தர் இந்த வல்லமையை பயன்படுத்த போகிறார் அதன் மூலமாய் அடுத்த மாதம் 1ஆம் தேதி லாக்டவுன் முடிஞ்சிடும் இங்கே பெருங்கூட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் விசுவாசிக்கிறவங்க கரங்கள் தலையிலையா சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அதுதான் தேவன் விரும்புகிறார் பிளான் பண்ணலாம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஆனால் அவருடைய வல்லமை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்ன வல்லமை அவருடைய என்ன வல்லமை நமக்கு தேவை அதை நம்ம சொல்லி இப்போ ஜெபம் பண்ணுவோம் அதுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தியானம் பண்ணுவோம் என்ன வல்லமை தேவை ஸ்தோத்திரம் பவுல் ஆகா சொல்கிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 9:10 வாசிங்க பிலிப்பியர் 3:9-10 வாசிங்க நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும்படிக்கு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு பரலோக சொல்லுவோமா ஹல்லேலூயா ப்ளீஸ் அண்டர்லைன் தட் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அடுத்து படிங்க இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் பாடுகளின் பாக்கியத்தையும் எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் இதுதாங்க நம்ம வாழ்க்கையில தேவை அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் அல்லேலூயா அப்ப நம்ம கழுத்துல இருக்கிற அந்த நுகத்தை கட்டுக்களை அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் விடணும்
நீங்க இந்த பிரீபியர் 3 அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து நீங்க அதை வாசிக்கலாம் எனக்கு லாபமா இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அல்லேலூயா இந்த நிலை நமக்கு வரணுங்க பிரைஸ் தி லார்ட் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஒரு பெரிய பிரசங்க குறிப்பு வார்த்தைகள் டகடகடகடகடகன் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தியானிப்போம் நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்க முடியும் அதை மட்டும் வாசிப்போம் ஆனால் அதை குறித்து விளக்கமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானம் பண்ணுவோம் இப்போ அதை மட்டும் வாசிங்க நீதிமொழிகள் 24 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையே பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் ஆவியினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பலனுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்கப்படுகிறான் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் பிரைசலான் அறிவு இருந்தால் வல்லமை அதிகரிக்கப்படும் என்ன அறிவு நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணணும் என்ன அறிவு தேவனை அறிகிற அறிவு அவரை தேடுகிற அறிவு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாய் குப்பையாகவும் எண்ணுகிற அறிவு பிரைசலான் அல்லேலூயா அடைந்தாயிற்றேன் இல்லை இன்னும் உண்மை அறியணும் ஆண்டவரே இன்னும் உண்மை நெருங்கணும் ஆண்டவரே அந்த கிருபையை கத்த நமக்கு கொடுப்பாராக தொடர்ந்து நாம் வருகிற நாட்களை தியானம் பண்ணுவோம் எல்லாம் எழுந்துச்சு நின்று கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணும் கர்த்தாவே இன்னும் உம்மை நெருங்கணும் ஆண்டவரே வாங்க பாடுகிறவர்கள் வாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் அழைத்திருக்கிறார் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் ஓடணும் அழகாக சொல்கிறார் சகோதரரே 12-13 வசனத்தில் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரியாவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகள் மறந்து முன்னானவைகளாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் இன்னும் அவரை அறிய வேண்டும் கரங்களை வைத்து சொல்வோமா இன்னும் அறியணுமே இன்னும் அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே சேரணுமே பிரசன்னம் பிரசன்னத்தை உணர்வோமா கரங்களை உயர்த்தி மாலை வேளையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா கர்த்தருடைய பிரசன்னம் இங்கு நிரம்பி இருக்கிறது அவருடைய வல்லமை இங்கு நிரம்பி இருக்கிறது அவருடைய வல்லமை அவருடைய ஆலயத்தில் அவருடைய வல்லமை நிறைந்திருக்கிறது ஹல்லேலூயா அவருடைய வல்லமை நிறைந்திருப்பதை நாம் உணர்ந்து பாடுவோமா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாடுங்க பாடுங்க இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்ன தேவ பிரசன்ன அல்லேலூயா பிரசன்ன தேவ பிரசன்ன ரெண்டு நாளாகவும் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம் செகண்ட் குரானிக்கல் சாப்டர் 16:9 தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு முலாவிக் கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆசா புத்தி இல்லாமல் நடந்து கொண்டான் அவனுக்கு அது முதல் யுத்தங்கள் நேரிட்டது நமக்கு அந்த நிலை வரக்கூடாது அன்பான சகோதர சகோதரிகளே புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஞானவான் பலமுள்ளவன் ஞானவான் பலமுள்ளவன் அறிவை உள்ளவன் பலமுள்ளவன் ஹல்லேலூயா அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் கரத்திலே கொடுக்கிறோம்
தொடர்ந்து எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் நம்ம எல்லாரும்